ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.2 ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டது 2.2 ஆம்ப்ளிஃபையர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 12-inch சப்வூஃபர் போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து பஞ்சிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ஹெவியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த 2 12-inch ஜேபி லோட் பண்ணுற மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8-inch போட்டிருக்கக்கூடிய டவர் ஸ்பீக்கர் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 2.2 ஆம்ப்ளிஃபையர், ஸ்டீரியோ வித் 2 சப்வூஃபர் போடுற மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணிக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2.1 ஆம்ப்ளிஃபையர் நம்ம ரெடி பண்ணுவோம். இதில் வந்து 8-inch 10-inch இல்லைங்க 12-inch JBL சப்வூஃபர் லோட் பண்ணுறாங்க கஸ்டமர் வந்து ஏற்கனவே வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 1 JBL இல்லைங்க 2 JBL 12-inch சப்வூஃபர் நம்ம லோட் பண்ணுற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து நார்மலாக சிம்பிளாக மைல்டாக கேட்குற மாதிரி கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம். பட் அந்த கஸ்டமருக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு ரொம்ப ஹெவியாக வேணும், நான் வந்து பாட்டு வச்சா பக்கத்து வீட்டில் வரைக்கும் கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எஃபெக்டோடு வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த கஸ்டமர் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம 2 JBL சப்வூஃபர் லோட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் ஆல்ரெடி வச்சுருக்கிறாங்க JBL சப்வூஃபர், நம்ம அதுக்கு பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8-inch டவர் ஸ்பீக்கர் நம்மகிட்ட இருந்தது. கஸ்டமர் ஹெவியாக கேட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம இந்த டவர் ஸ்பீக்கரையும் நம்ம இதோட அட்டாச் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம் வாங்க. பாருங்கள் எப்போது போல் நார்மலாக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் ரைட்டோடைய வால்யூம் கண்ட்ரோல் இங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான அப்படின்னா, இதில் 2 சப்வூஃபர் போட்டிருக்கிறதுனால பேலன்ஸ்க்கு பதிலாக தனித்தனியாக ஈச் ஒவ்வொரு சப்வூஃபரையும் நம்ம தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சப்வூஃபரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்புன் லைன் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த சப்வூஃபர் லைனில் தனியாக வந்து ஒரு சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே 12-inch நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஆம்ப்பு போட்டு 30-0-30 நல்ல ஹெவியான ஆம்ப்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும், என்னாலே ஒரு 2-3 பாயிண்ட்டுக்கு மேலே வைக்க முடியல. நம்ம சப்வூஃபரை பொறுத்தவரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு சப்வூஃபரில் பேஸ் வந்து சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபரில் மேக்ஸிமம் வந்து காற்று தான் வரும், வைப்ரேஷன் இருக்காது, இந்த ஜாரிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ஹெவியாகவே ரெடி பண்ணியிருக்கோம். இது சிங்கிள் சப்வூஃபரை வச்சு நான் கடையில் லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். பட் அதுக்கே வந்து 1/2 சவுண்டு கூட வைக்க முடியல, 1/2 வால்யூம் கூட நம்மளால் வைக்க முடியல. அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக ஹெவியாக இருக்குது, பஞ்சிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்வூஃபரை பொறுத்த மட்டும் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சிங் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே சமயத்தில் வந்து சாஃப்டாகவும் இருக்கணும், ஜாரிங் இருக்கக்கூடாது, வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கிற பொருள்லாம் வைப்ரேஷன் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா அது வந்து ஹார்ட் பேஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளை சுற்றி இருக்க பொருள் வைப்ரேஷன் ஆகலை, வால்யூம் ஏற்றும் போது சாஃப்டாக வந்து ஸ்ட்ராங்காக பஞ்சிங் உள்ளது அப்படின்னா அது சாஃப்ட் பேஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இதில் சாஃப்ட் பேஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம், ரொம்ப சாஃப்டாக, அதே சமயத்தில் பஞ்சிங் விழும்போது ஸ்ட்ராங்காக செஸ்ட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும் பஞ்சிங், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது 1 12-inch JBL வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன், எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது, தாறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் டெஸ்டிங் வீடியோ அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டவர் ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். இதில் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா 2 8-inch இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு டியூட்டர் வந்து இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட 2 கடை இருக்குது. நான் எடுத்திருக்க கடைக்கு பக்கத்துலேயே 100 ரூம் நான் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஃபுல் தியேட்டர் செட்டை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வித் ப்ரொஜெக்டரோடு போட்டிருக்கேன். ஸோ ஒரு டெமோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க நேரில் வந்தீங்கன்னா அதை நம்ம உங்களுக்கு போட்டு காட்டுவேன். அதில் ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 ரூபாயிலிருந்து ஹோம் தியேட்டர் ரெடி ஆகுது. அந்த ஹோம் தியேட்டர் வச்சு தான் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெமோ போட்டு காட்டுறேன். அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு வித்து 5.1 ஹோம் தியேட்டர் ஃபுல் செட்டப்புமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்குமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித்து கம்பெனி ப்ரொஜெக்டரோட. கம்பெனி ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா புதுசு ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 ரூபா 80 ரூபா கிட்ட வரும். ஸோ அதை நம்ம செகண்ட்ஸில் 20 ரூபாவில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நல்ல கிளாரிட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
தாராளமாக நம்பி வாங்கலாம். நான் கொடுக்குறது எல்லாமே டிஎல்பி ப்ரொஜெக்டர் தான், தேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டர். அதெல்லாம் நல்ல கிளாரிட்டி, நல்ல பிரைட்னஸ் இருக்கும். கம்பெனி ப்ரொஜெக்டருங்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நம்பி வாங்கலாம், வித்து வாரண்டியோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ஃபுல் செட்டப் ஒரு ரூம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு டெடிக்கேட்டடாக ஃபுல்லாக ஸ்க்ரீனில் இருந்து, ப்ரொஜெக்டர்லேருந்து, ஹோம் தியேட்டர்லேருந்து எல்லாம் ஃபுல் செட்டப் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது. ஸ்டார்டிங் பட்ஜெட் 40 ரூபாயிலேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 40,000 40 ரூபாயில் இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் நானே கேள்விப்பட்டிருக்கேன், 4 லட்சரூபா 5 லட்சரூபா நீங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் ப்ரைஸிங் இல்லை. ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்லேயே நம்ம முடிச்சிடலாம். சில பேர் ஆசைப்படுவாங்க, நான் வீடு கட்டிட்டு எனக்கு ஹோம் தியேட்டர் வைக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால் வந்து நான் வீடு கட்டி எடுத்து தனியாக ரூம் எடுத்திருக்கேன், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். வேணுங்கிறவங்க, ஆசைப்படுறவங்க எனக்கு சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றவங்க கடைக்கு நேரில் வாங்க, உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். டெமோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே பண்ணுங்கள், நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்கலாம். அது வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட் தான், அதுக்கு மேலே மேலே வந்து நம்ம ஹெவியாக போக போக ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபயர் சிஸ்டம்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் ரெண்டு கடை வச்சுக்கிறேன்னு சொல்ல இல்லையா, அதோடைய விஷயங்கள் நான் சொல்ல வரேன். முதல்ல அந்த இந்த கடை மட்டும்தான் நான் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், சர்வீஸ்க்காக எல்லாம் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன் நான். அது போக நம்ம வந்து தியேட்டர் செட்டப் வந்து ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை. ஸோ அதனால் பக்கத்தில் கடையை எடுத்து அங்கே நான் தியேட்டர் செட்டப் எல்லாம் போட்டு சரக்கு எல்லாம் அங்கே இறக்கி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டீரியோ 2.1 2.2, டவர் ஸ்பீக்கர்ஸ், எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். படம் பார்க்குறதுக்கு இந்த 2.1 அல்லது 2 டவர் ஸ்பீக்கர் போட்டு ஒரு படம் பார்த்தாலே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும், படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நமக்கு தியேட்டருக்கு போகணும்னு அவசியம் இல்லை, ஹோம் தியேட்டர் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 டவர் ஸ்பீக்கர் போட்டு ஒரு ஆம்ப் வச்சாலே கேட்குறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கும் அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் படம் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சேர்த்து நான் ஒன்றும் சப்பு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு பேஸ் விரும்புவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஃபுரோ வேணால் நம்ம வச்சுக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2.2, 2 டவர் ஸ்பீக்கரு, 2 சப் ஃபுரோ 15 நம்ம நோட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். வேணும்னு ஆசைப்பட்றவங்க நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்டிங் வீடியோ லிங்க் நான் கீழே தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.